சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 நான் எல்லாமே ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் தான், கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் அதை போட்டிருக்கேன். யூ ஆர் கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன், தேவை சார்பு வந்து கொடுத்துருக்கு பி ஈக்குவல் டு 36/x+4 அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6, தட் இஸ் பி ஈக்குவல் டு 6. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் நாட் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸ் கொண்டிருந்தா வி ஆர் ஃபைண்டிங் பி, பி கிவன் மீன்ஸ் வி ஆர் ஃபைண்டிங் எக்ஸ். அப்போ அந்த வேல்யூ பியோட வேல்யூ 6 கொடுத்துருக்கே, வி ஆர் கிவன் பி ஈக்குவல் டு 6. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி யூ ஃபைண்ட் எக்ஸ். ஸோ வென் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2 யூ ஃபைண்ட் பி நாட். அப்போ அந்த பி நாட்டோட வேல்யூ வந்து 6. அதாவது யூ ஆர் கிவன் த ஃபங்க்ஷன் அந்த யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அடுத்தது அந்த எக்ஸை வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பி நாட் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே டைரக்டாக இது வந்து பி நாட் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ் நாட் ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம பி நாட்னு மாற்றிக்கிறோம். ஸோ பி நாட் எக்ஸ் நாட் வந்து தேவை, ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் நம்ம வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ்னா பி நாட் எக்ஸ் நாட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இங்கே பி நாட் எக்ஸ் நாட் இருக்கும். இது வந்து உற்பத்தி அப்படின்னு வர்றப்போ பி நாட் எக்ஸ் நாட் வந்து முன்னாடி நமக்கு வரும். இதெல்லாம் ஜஸ்ட் நியர் கால்குலேஷன், 36 வெளியிடுத்து 1/something என்ன ஒரு லாக். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 அந்த அப்ளை அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுறப்போ எக்ஸுக்கு 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுற. ஸோ யூ ஆர் கெட்டிங் லாக் 6 மைனஸ் இங்கே லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ எக்ஸுக்கு 0, அப்போ 0+4. ஸோ லாக் எம் மைனஸ் லாக் என் இங்கே ஒரு ஃபார்முலா வேணும் நான் எழுதி காமிக்கிறேன். கிளியர், லாக் எம் மைனஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் எம் பை என். ஸோ யூசிங் திஸ் ஃபார்முலா இந்த அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு அது சிம்பிளிஃபை அந்த ஃபைனல் ஆன்சர் 36 லாக் 3/2 தென் மைனஸ் 12. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான்னு சொல்கிறேன். அடுத்த சொல்லுங்கள், அடுத்த வழியில் பார்க்கலாம்.